குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேவ்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் என்ன வீடியோ போட்டிருந்தேன்னா, ஒரு யூனிட்டை போட்டிருந்தேன், யூனிட்டை 4 போட்டிருந்தேன். யூனிட்டை 4ல டுவல் நேச்சர், ஆட்டம், நியூக்ளியை, இந்த மூணு இதையும் நம்ம போட்டிருந்தேன். இது இதில் வந்து 12 மார்க்ஸ் வரும், அதில் 10வது மேக்ஸிமம் நீங்கள் எடுக்கிறதுக்கான ஐடியாஸும் நான் அதில் கொடுத்துருக்கேன். கோ த்ரூ தட். இப்போ நம்ம வேவ்ஸ் வந்திருக்கோம். ஏன் நான் வேவ்ஸ் போடுறேன்னா, நிறைய பேருக்கு வேவ்ஸ்னாவே கஷ்டம், அதெல்லாம் சாய்ஸில் விட்டுடலாம் அப்படின்ற எண்ணம் நிறையா பேருக்கு இருக்கும். அதில் இருக்க சிம்பிளிசிட்டியை மட்டும் நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி அதை நம்மளோட டார்கெட்டே அதுதான். ஓகே, வேவ்ஸில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்றதை நம்ம பார்ப்போம். இதில் என்ன கொஸ்டின், எத்தனை கொஸ்டின் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருப்போம். போன டைம் நியூக்ளியை பார்க்குற மாதிரி பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஹியூகென்ஸ் பிரின்சிபல்னா என்ன? அது ஹியூகென்ஸ் பிரின்சிபல்னா என்ன? இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நல்லா தான் இருக்கும். ஹியூகென்ஸ் பிரின்சிபல் முதல்ல என்னன்னா, லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிகுலர் நேச்சர் அப்படின்னு நியூட்டன் வந்து ரே ஆப்டிக்ஸில் சொல்லியிருப்பார். அதை முத முதல்ல யார் சொன்னது பார்ட்டிகுலர் நேச்சர்னா, டெஸ்கார்டிஸ்ன்றவர் தான் சொல்லியிருப்பார். அவர் வந்து என்ன சொன்னார்ன்னா, டெஸ்கார்டிஸ் லைட்டு பார்ட்டிகல் நேச்சர் தான், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் பார்த்தோன்னா மாஸ்லெஸ் பார்ட்டிக்கல் மாதிரி இருக்கும், டைனி மாஸ்லெஸ் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொன்னார். அதை பார்த்த நியூட்டன் என்ன பண்ணாருன்னா, அவர் டெஸ்கார்டிஸ் பண்ண தியரியை படித்து பார்த்துட்டு அவர் எக்ஸ்பீரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். நியூட்டன் எக்ஸ்பீரிமெண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டோம்னா, நிறையா ப்ரூவ் பண்ணார். அவர் ஒரு ஆப்டிக்ஸ்னு ஒரு புக்கு போட்டு அது வேர்ல்டு ஃபேமஸ் ஆச்சு. அதுவும் இல்லாமல் நியூட்டன் வந்து கொஞ்சம் பெரிய ஆளுன்றதுனால அவர் சொன்னதே இல்லை, அவர் அப்போது நியூட்டனே சொல்லிட்டாரு, அப்போ லைட்டுன்றது கார்பஸ்குலார் நேச்சர் தான், பார்ட்டிகல் நேச்சர் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைஜின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லைப்பா ஹியூகென் ஹைஜின் ஹியூகன் என்ன சொன்னாருன்னா, லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேவு அப்படின்னு சொன்னார். யாரும் இவரை நம்பவே இல்லை முதல்ல. இவர் வந்து பார்த்தோன்னா ஒரு வேவ் தியரின்னு ஒரு இதை இது பண்ணார். அவர் தியரியை வெளியிட்டார், வேவ் லைட் வந்து வேவ். அது ஏன் நம்பலை நிறையா பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூட்டன் சொல்லிட்டார்னா அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு இதுவும், இன்னொன்று என்னன்னா இவரால் ப்ரூவ் பண்ண முடியல சில விஷயத்தை. எப்படின்னா வேவ்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருந்தது. என்னென்னா ஒரு வேவ்னாவே அதுக்கு ஒரு மீடியம் இருந்தால் தான் ட்ராவல் ஆகும், மீடியம் இல்லைன்னா ட்ராவல் ஆகாது. ஆனால் லைட்டுன்றது வேவ் சூரியன்லேருந்து இங்கே வருதில்ல, வேக்கமில் போகுதில்ல, மீடியமே இல்லாத இடத்துல வருதில்ல, அப்படின்னா அது வேவாக இருக்க முடியாதுன்னு நம்பானாங்க. லேட்டர் ஒன்லி இட் வாஸ் ஃபவுண்ட் தட் இட் இஸ் நாட் அ ட்ரூ. எப்போ அந்த லேட்டர்னா, ரொம்ப வருஷம் கழிச்சு அவர் ஹைஜின்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்கக்னைஸே ஆகாமல் இறந்துட்ட பிறகு தான் கண்டுபிடிக்கிறாங்க லைட் ஹேஸ் வேவ் நேச்சர் அப்படின்னு. அதுக்கு அடுத்த சாப்டர்ல தான் நம்ம டூல் நேச்சர் என்ன பார்த்தோம், லைட் ஆஸ் போத் நேச்சர்ன்ற மாதிரி பார்த்தோம். சரி, இந்த இன்ட்ரோடக்ஷனை வச்சுட்டு விட்டுருங்க, நம்ம இப்போ போர்டுக்காக பார்ப்போம். ஹியூகென்ஸ் பிரின்சிபல்னா என்ன அப்படின்ற க்வெஸ்சனை பார்த்துக்கோங்க. அதாவது அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு என்ன ப்ரீ ரெக்வஸ்ட்ஸ் என்ன வேணும் அப்படின்னு கேட்டோன்னா, வேவ் ஃப்ரண்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. வாட் இஸ் வேவ் ஃப்ரண்ட்? வேவ் ஃப்ரண்ட் வாட் இஸ் ரே அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நம்ம ஹியூகென்ஸ் பிரின்சிபல் போகணும். அதாவது இப்போ ஒரு வேவ் ஃப்ரண்ட் இப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களாம். ஹியூகென்ஸ் பிரின்சிபல் வேவ் ஃப்ரண்ட், இது வந்து ஒரு ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட். அந்த வேவ் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோன்னா டைப்ஸ் ஆஃப் வேவ் ஃப்ரண்ட் பார்க்கணும். என்னதுன்னா ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட், பிளேன் வேவ் ஃப்ரண்ட், சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃப்ரண்ட். இதோட டயக்ராமாக பார்த்துக்கோங்க. சும்மா பேசிக்காக சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃப்ரண்ட். இந்த வேவ் ஹியூகென் பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா, அந்த பிரின்சிபல் ஒரு வேவ் ஃப்ரண்ட்டை எப்படி வரையறுத்துன்ற ஒரு ஜாமெண்ட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷனை தான் இந்த பிரின்சிபல் சொல்லுது. ஹியூகென்ஸ் பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஜாமெண்ட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷனை தான் சொல்லுது. நம்ம வரைய ஆரம்பிப்போம். நம்ம ஓகே எப்படி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுது அப்படின்றத இப்போ நம்ம கோத்ரூ பண்ணுவோம். முதல்ல இதுதான் அந்த ஒரு வேவ் ஃப்ரண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சென்டரை வச்சு ஒரு காம்பஸில் வரைஞ்சிக்கிறோம் ஒரு ஆர்க் மாதிரி. அக்கார்டிங் டு ஹியூகென்ஸ் பிரின்சிபல், இந்த வேவ் ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டிக்கலும் தர்பி என்ன பக்கத்தில் இருக்கும், நான் கொஞ்சம் கேப் வச்சு போட்டுக்கிறேன், வேறு எதுவும் கிடையாது.
ஒவ்வொரு பார்ட்டிக்கலும் வில் ஆக்ட் அஸ் சோர்ஸ் ஃபார் செகண்டரி டிஸ்டர்ப், அதாவது என்னன்னா ஒவ்வொன்றும் செகண்டரி டிஸ்டர்பன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். அதாவது என்னன்னா ஒவ்வொரு பார்ட்டிக்கல்ல இருந்தும் வேவ் ப்ரொடியூஸ் ஆகும். வேவ்னா என்னதுன்னா ஒரு கல்லை எடுத்து தண்ணியில் போட்டால் இதை மாதிரி ஒரு ரிப்பிள் ஃபார்ம் ஆகும், பார்த்துருக்கீங்களா? அதை தான் வேவ் பிளட்ஸ்ன்றோம், சோர்ஸ் ஃபார் செகண்டரி டிஸ்டர்பன்சஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்போ ஒரு டைம் டி செகண்டில் நான் பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, எல்லா இடத்துலையும் கல்லை போட்டுட்டு நான் டைமை பாஸ் பண்ணேன்னா, ஒரே டைமில் அதை எல்லாத்தையும் கல்லை போட்டேன்னா, அப்போ ஒரே டிஸ்டன்ஸில் தானே இது மூவ் ஆகும், ஒரே ரேடியஸில் இதை மாதிரி ஃபார்ம் ஆகும். இது பேர் ஃபார்வேர்டு ஆம்ப்ளிடியூடு. இதில் பேர் என்னது? ஃபார்வேர்டு ஆம்ப்ளிடியூடு. இப்படி இருக்கும், ஃபார்வேர்டு ஆம்ப்ளிடியூட். இதான் ரே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்? இன்னொன்று வந்து பார்த்தோன்னா பேக்வேர்டு ஆம்ப்ளிடியூடுன்னு ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும், பேக்வேர்டு ஆம்ப்ளிடியூடு. ஆனால் ஹைஜின் என்ன பண்ணுறாருன்னா, நீ இந்த ரெட் கலரில் போட்டதை எடுத்துக்கக்கூடாது, இதை மட்டும்தான் ஃபார்வேர்டு ஆம்ப்ளிடியூடை மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறார். என்னடா இது அப்படின்னு கேட்டோம்னா, அது தனியாக அது ஒரு ஒய்ன்ற கொஸ்டின் கேட்பாங்க, அது போர்டில் கூட ரிப்பீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை முடிச்சிடுறேன், இந்த ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் இந்த ஒரு சர்க்கிளுக்கு ஒரு டேஞ்சண்ட் வரைகிறேன், இதுக்கு ஒரு டேஞ்சண்ட் வரைகிறேன், இதுக்கு ஒரு டேஞ்சண்ட், இதுக்கு ஒரு டேஞ்சண்ட், இதுக்கு ஒரு டேஞ்சண்ட், எல்லா டேஞ்சண்ட்டையும் கனெக்ஷன் பண்ணால் எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? நியூ வேவ் ஃப்ரண்ட்டை ப்ரொடியூஸ் ஆகுது, அவ்வளோதான். இதுதான் என்னது? ஹியூகென்ஸ் பிரின்சிபல். இது பேர் தான் என்னது? ஹியூகென்ஸ் பிரின்சிபல். என்ன சொல்கிறாரு? முதல்ல ஒரிஜினல் வேவ் ஃப்ரண்ட்டை வச்சிடணும். இந்த ஒரிஜினல் வேவ் ஃப்ரண்ட்லேருந்து ஒவ்வொரு பாயிண்ட் சோர்ஸஸும் ஆக்ட் அஸ் சோர்ஸ் ஃபார் த செகண்டரி டிஸ்டர்பன்ஸ்னு எழுதிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இது சர்க்கிள் சர்க்கிளாக நம்ம போட்டுக்கிறோம், டிஸ்டர்பன்ஸ் தானே, வேவ் மாதிரி தானே. ஆஃப்டர் டவ் ஆம்ப்ளிடியூட் டவ் செகண்ட்ஸ் தேர் வில் பி சர்டைன் ஆம்ப்ளிடியூட் டாட்டட் லைனில் சர்க்கிள் போட்டுக்கிட்டேன், அதெல்லாம் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி நிற்கிது. ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் நான் டேஞ்சண்ட்டை போட்டேன்னா, அந்த டேஞ்சண்ட்டை கனெக்ஷன் பண்ணனா, வி வில் கெட் எ வேவ் ஃப்ரண்ட் கால்ட் அஸ் நியூ வேவ் ஃப்ரண்ட். அப்போ இதுதான் ஹியூகென்ஸ் பிரின்சிபல். இப்போ நான் சொன்ன கதையை எழுதுனீங்கன்னா அதுதான் என்னது? ஹியூகென்ஸ் பிரின்சிபல். இப்போ ஒரு க்வெஸ்சனுக்கு திரும்ப வரேன். நான் என்ன சொல்லியிருந்தேன்? பேக்வேர்டு ஆம்ப்ளிடியூடை தான் எடுத்துக்கணும், இந்த ரிவர்ஸ் அதாவது பேக்வேர்டு ஆம்ப்ளிடியூடை எடுத்துக்கக்கூடாது, ஃபார்வேர்டு ஆம்ப்ளிடியூடை மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஆர்கியூ பண்ணியிருந்தார் ஹியூகென். வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட்டை தான் சொன்னார் தவிர ப்ரூவ் பண்ணல. பேக்வேர்டு வேவ், பேக்வேர்டு ஆம்ப்ளிடியூடு போட்டிருப்போம், ஆம்ப்ளிடியூடு பேக்வேர்டு ஆம்ப்ளிடியூடை ஜீரோன்னு எடுத்துக்கணும். ஏன் ஒய் பேக்வேர்டு ஆம்ப்ளிடியூடு ஜீரோன்றதை அவர் ப்ரூவ் பண்ணல, லேட்டர் செவரல் இயர்ஸ் ஆஃப்டர் தட் ப்ரூவ்டு தட் இந்த ஆம்ப்ளிடியூட் ஜீரோ. எப்படின்னு கேட்டேன்னா, இந்த ஆம்ப்ளிடியூடுக்கு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்கிறாங்க, அந்த ஃபார்முலா பேர் என்னன்னா 1 cos θ. ஆம்ப்ளிடியூடோட ஃபார்முலா என்னதுன்னா 1 cos θ. இந்த டீட்டானா என்னதுன்னா ஆங்கிள் பிட்வீன் ரே அண்ட் பேக்வேர்டு ஆம்ப்ளிடியூட். இந்த ரெட் கலர் இது, அதாவது இந்த ரே வந்து இந்த பக்கம் போகும், ரே இப்படி போகும், பேக்வேர்டு ஆம்ப்ளிடியூட் இப்படி போகும். அப்போ ஆம்ப்ளிடியூடு ரைட், அப்போ டீட்டான்றது இதுன்னு தெரியுது. அப்போ டீட்டா எவ்வளோ? 180 degrees. cos 180 எவ்வளோ? -1. அப்போ 1 - 1 = 0. அப்போ இதான் ஆம்ப்ளிடியூட். இந்த ஆன்சரை நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும்ப்பா, 1 mark இல்லைன்னா ஜஸ்டிஃபைன்னு கேட்குற கொஸ்டினில் இது கேட்கலாம். இதுதான் ஹியூகென்ஸ் பிரின்சிபல். இதுதான் கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 2 போகலாம் நம்ம, ரைட்? கொஸ்டின் நம்பர் 2 என்னது அப்படின்னு கேட்டோம்னா, வெரிஃபிகேஷன் ஆஃப் லா ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் அண்ட் ரெஃப்ராக்ஷன். ஒரு கொஸ்டின் இருக்கு, அதை ரே டயக்ராம் பக்காவாக வரைஞ்சிடுங்க, வரைஞ்சி ப்ரூவ் பண்ணுங்கள், நல்லா ஈஸியாக இருக்கும். சரி, நான் ஒன்று ரஃப்பாக வரைஞ்சி கொடுக்குறேன், எப்படி வரையணுன்றத ஃபஸ்ட் எடுத்தோம்னா, நான் ரெஃப்ராக்ஷன் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, வெரிஃபிகேஷன் ஆஃப் லா ஆஃப் ரெஃப்ராக்ஷன் பண்ண போகிறேன். அதுக்கு டயக்ராம் தான் முக்கியம். ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு மீடியம் எடுத்துக்கோ, இது வந்து பார்த்தோன்னா என்ன மீடியம்? டென்சர் மீடியம்னு ஞாபகம் வச்சுக்கோ. கீழே இருக்கிறது
டென்சர் மீடியம், மேலே இருக்கிறது ரேரர் மீடியம்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வேவ் ஃப்ரண்ட்டு ஒப்ளிக்கா இன்சிடென்ட் ஆகுது இப்படி. எ வேவ் ஃப்ரண்ட் இஸ் ஒப்ளிக்லி இன்சிடென்ட். ஆல்வேஸ் ரிமெம்பர் இதுதான் ரே. இது வந்து என்னது? இது ரே. ரே இது வந்து என்னது? இது வேவ் ஃப்ரண்ட், ஒரிஜினல் வேவ் ஃப்ரண்ட். இதுவும் ரே. ரேவும் வேவ் ஃப்ரண்ட்டும் எத்தனை டிகிரி இருக்கும்? ரெண்டும் 90 டிகிரி இருக்கும். எப்பயுமே பெர்பண்டிகுலராக தான் இருக்கும். அப்போ நியூ வேவ் ஃப்ரண்ட் வரைஞ்சாச்சு. இப்போ இதுதான் என்னது? இன்சிடென்ட் ஆங்கிள்னு தெரியும். இது வந்து இன்சிடென்ட் ஆங்கிள் ரைட். இது இன்சிடென்ட் ஆங்கிள்னா இதுவும் இன்சிடென்ட் ஆங்கிள் வரும். அப்புறம் பார்த்து பண்ணணும் அதை. இப்போ ரெண்டாவது என்ன பண்ணணும்? இப்போ ஹியூகன்ஸ் பிரின்சிபலை நான் அப்ளை பண்ண போகிறேன். ஒரு 1000 செகண்டுக்கு அப்புறம் என்ன ஆகும் போதுன்னா, இந்த லைட் வந்து பார்த்தோன்னா நேராக இங்கே வரும், கரெக்டா? அப்போ எவ்வளோ டைம் எடுத்திருக்குன்னா 1000 செகண்ட் எடுத்திருக்கு. அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்டு டைம் டேக்கன். இந்த ரேரர் மீடியமில் ஒரு வெலாசிட்டி இருக்கும், V1ன்ற வெலாசிட்டி இருக்கும். ஒரு 1000 செகண்டுக்கு மூவ் ஆயிருக்கு. அப்போ இதுதானே டிஸ்டன்ஸ் கவர்டு. அப்போ V1 அப்படின்ற டிஸ்டன்ஸில் கவர் ஆகும். நீ என்ன பண்ணுற? ஸ்கேலில் காம்பஸை இதிலிருந்து இது வரைக்கும் மெஷர் பண்ணிக்கும் ரைட். இதை மெஷர் பண்ணிக்கிட்டு அதை விட கம்மியாக, இப்போ இது ஒரு 5 சென்டிமீட்டர் வந்ததுன்னா நீ என்ன பண்ணணும்? ஒரு 4 சென்டிமீட்டருக்கு இந்த பாயிண்டில் சென்டராக வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு ஆர்க் வரையணும். இந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஒரு ஆர்க், அதாவது சர்க்கிள் போடுற ஒரு ஃபார்வர்ட் ஆம்ப்ளிடியூடை மட்டும் போடணும். ஏன் சார் இதை விட கம்மியாக போடணுன்றீங்கன்னா, ரேரர் மீடியத்தில் ஸ்பீட் ஆஃப் லைட்டு வேகமாக இருக்கும், ஸ்பீட் ஆஃப் லைட்டு ஸ்லோவாக இருக்கும் டென்சர் மீடியத்தில். அப்போ டிஸ்டன்ஸ் கவர் ஃபார் த சேம் டைம் V1 வந்து கிரேட்டராக இருக்கும், V2 கம்மியாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணால், இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட் இதுக்கு இருக்க ஒரு டேஞ்சண்ட்டையும் நம்ம கனெக்ஷன் பண்ணணும். அப்படி டேஞ்சண்ட்டை கனெக்ஷன் பண்ணால் வி வில் கெட் எ நியூ வேவ் ஃப்ரண்ட். இதை மாதிரி டேஞ்சண்ட்னா ஒரே ஒரு பாயிண்டில். அப்போ இதுதான் அந்த பாயிண்ட் ரைட். ஓகே, எஸ். இதை மாதிரி வேவ் வரும், சரியா? இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். அப்போ இதுதான் V2 அர்த்தம். இது இதோட டிஸ்டன்ஸ், ஏன்னா இதோட ஸ்பீடு கம்மியாக இருக்கும். அப்போ இது பேர் தான் என்னது? நியூ வேவ் ஃப்ரண்ட். இப்போ இதுவே ரேரர் டு டென்சர் இல்லாமல் டென்சர் டு ரேரர் இருந்ததுன்னா இந்த கர்வ் எப்படி போடணும்னா, இந்த ஆர்க் எப்படி போடணும்னா, V1 விட அதிகமாக நல்லா பெருசாக இப்படி போடணும். இப்படி போடும்போது இதுக்கு டேஞ்சண்ட் வரையும் போது வேவ் ஃப்ரண்ட் இங்கே வரும் ரைட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வச்சுட்டு நீங்கள் ப்ராப்ளத்தை டெரைவ் பண்ணிடலாம். இந்த டயக்ராமை வரைஞ்சிட்டு ஃப்ரம் திஸ் வி கேன் சே இது ஐனா, இது ஐ, இது வந்து பார்த்தோன்னா ஆறு ரைட். இது ஆறு. அப்போ உனக்கு தெரியும் இது ஆறுனா இதுவும் ஆறுன்னு வரும். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை வச்சுக்கிட்டு, இது இந்த ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிளையும் வச்சு நம்ம என்ன போடலான்னா, மியூ இஸ் ஈக்குவல் டு சைன் ஐ பை சைன் ஆர்னு போட்டுட்டு ஆன்சரை முடிச்சிடுங்க, அவ்வளோதான் ரைட். அடுத்தது, அடுத்த டாபிக் பார்ப்போம். தேர்டு குவஸ்டின் அப்படி என்ன தான், இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இருக்குது. அதாவது கொஹீரண்ட் சோர்சஸ்னால் என்ன? கொஹீரண்ட் சோர்சஸ் அதாவது ரெண்டுத்துக்கும் என்னன்றதை பார்த்துக்கோங்க. ஒரு 2 மார்க் தான் இது, அப்படியே கோத்ரூ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேவ் ஃப்ரண்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. வேவ் ஃப்ரண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு ப்ரிசமில் ஒரு வேவ் ஃப்ரண்ட்டை, ஒரு பிளேனான ஒரு வேவ் ஃப்ரண்ட்டை நான் இப்படி அனுப்புகிறேன். அனுப்புனா இது என்ன ஆகும்? இந்த மாதிரி போகும் வேவ் ஃப்ரண்ட் ரைட். அதே மாதிரி புக்கில் இருக்கிறத பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? ஒன்று ஒன்றா இருக்கும். கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரருக்குன்னு ஒன்று போட்டிருக்கும். இப்போ சப்போஸ் இது வந்து பார்த்தோன்னா ஒரு கான்கேவ் மிரர்னு வச்சுக்கோங்க. கான்கேவ் மிரரில் ஒரு பிளேனான வேவ் ஃப்ரண்ட் உள்ளே போச்சுன்னா அதோட வேவ் ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி இருக்கும். வேவ் ஃப்ரண்ட் அதோட ரே இப்படி இருக்கும், பர்பெண்டிகுலராக. ரேவும் வேவ் ஃப்ரண்ட்டும் பர்பெண்டிகுலராக இருக்கும். இது என்னது? இது இதெல்லாம் என்னது? இதெல்லாம் வேவ் ஃப்ரண்ட், சரிங்களா? ஓகே, இதோட நம்ம அடுத்த டாப்பிக்கே போயிடுவோம். அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, இன்டர்ஃபரன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் அபவுட் இன்டர்ஃபரன்ஸ். இன்டர்ஃபரன்ஸ்னால் என்னது? இன்டர்ஃபியர் ஆகிறது. ஒரு வேவு இன்னொன்று ஒரு வேவை இன்டர்ஃபியர் பண்ணுறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரைட். இந்த குவஸ்டின் நம்பர் 5 போயிடுறாங்க. நான் கொஞ்சம் பேசிக்ஸ்லாம் ஓகே ஒரு பேசிக் சொல்லிட்டு போயிடுவோம். இப்போ ஒரு வேவு இப்படி வருதுடா, ஒரு ஆம்ப்ளிடியூடு ஏவாட வருது, இந்த டைரக்ஷனில் வருது,
இன்னொன்று ஒரு வேவு ஆம்ப்ளிடியூட் ஏவாட இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆஃப்டர் டைம் டைம் இதோட இது வந்து பார்த்தோன்னா ஒரு வேவும் இன்னொன்று ஒரு வேவும் இப்படி ஆகிட்ருக்கும். அப்போ இதோட ரிசல்டன்ட் எப்படி வரும்னா 2A அப்படின்னு வரும். ஏன் அப்படின்னு கேட்டால் இது ரெண்டுமே ஒரே இதிலிருந்து மேட்ச் ஆகும்போது சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் படி ஆட் ஆகும். அப்போ 2A. அதே மாதிரி ஒரு வேவு இப்படி வந்து இன்னொன்று ஒரு வேவ் இப்படி வரும்போது இந்த டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் வரும்போது இது மீட் ஆகும்போது ஒன்று இப்படி ஒன்று இப்படின்னு வந்து அதோட ஆம்ப்ளிடியூட் கேன்சல் ஆகிட்டு 0 ஆம்ப்ளிடியூடு வரும். இது பேர் கன்ஸ்ட்ரக்டிவ், இது பேர் டெஸ்ட்ரக்டிவ். நம்ம அதை மாதிரி தான் பார்க்க போகிறோம் இப்போ. சரியா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான டெரிவேஷன் ஒன்று பார்க்க போகிறோம். என்னன்னா இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் வேவ்ஸ், இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் வேவ்ஸ். இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் வேவ்ஸில் ஒரு வேவ் இருக்குன்னு வச்சுக்கோங்களா. ஒரு வேவ் வந்து இப்படி இருக்குடா பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ்ஸு, இது எக்ஸ் ஆக்சிஸில் ஒமேகா டீன்னு இருக்குது, ரைட். அது மாதிரி இன்னொன்று ஒரு வேவ், அதே ஒமேகா டீயில் இன்னொன்று ஒரு வேவ் இருக்குது. அந்த வேவ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பிக்காமல் பாருங்கள், இந்த இடத்துல ஆரம்பிக்காமல் கொஞ்சம் நவுந்து இப்படி ஆரம்பிக்குது. ஆனால் அதோட ரெண்டு தோட வேவ் லென்த்தும் ஃப்ரீக்குவன்சி ஒரே மாதிரியே இருக்குது. இந்த சின்ன டிஃப்ரென்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா, வி கால் இட் திஸ் ஸ்மால் டிஃப்ரென்ஸ் ஆஸ் ஃபை ஆர் இனிஷியல் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இனிஷியல் ஃபேஸ் ஃபை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் த டெரிவேஷன். லெட், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஒன்னுன்ற வேவு, இது ஒய் டூன்ற வேவுன்னு வச்சுப்போம். ஒய் ஒன் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி, ஒய் டூ ஈக்குவல் டு பி சைன் ஒமேகா டி. அதாவது இதோட ஆம்ப்ளிடியூடு ஏ, இதோட ஆம்ப்ளிடியூடு பின்னு எடுத்துக்கிறோம் நம்ம, ரைட். ஏ சைன் ஒமேகா டி, பி சைன் ஒமேகா டி. இங்கே ஒரு சின்னதாக ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையா, அதான் ஒமேகா டி ப்ளஸ் ஃபை அப்படின்னு எடுத்துக்கிறோம். அக்கார்டிங் டு சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல், அக்கார்டிங் டு சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் என்ன சொல்லலாம், y is equal to y1 plus y2. அப்போ y equal to a sin omega t plus b sin of omega t plus phi. இது sin a plus b ஃபார்முலா மாதிரி இருக்கா, sin of a plus b ஃபார்முலா மாதிரி இருக்கிறதுனால அது எப்படி எழுதலாம், a sin omega t plus b sin a plus b ஃபார்முலா, sin a cos b plus cos a sin b. அப்போ என்ன எழுதலாம்னா b sin a omega t sin a cos phi, ரைட், ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி அப்படி வந்துடும். ஓகே, இதில் சைன் ஒமேகா டியை காமனாக எடுத்தால் ஏ ப்ளஸ் பி காஸ் ஃபைன்னு வரும், ப்ளஸ் பி காஸ் ஒமேகா டி இன்டு சைன் ஃபைன்னு வரும். பாருங்கள், இது வந்து சைன் ஃபங்க்ஷன் இது, ஆனால் இதெல்லாம் கான்ஸ்டன்ட்ஸ், இதெல்லாம் என்ன அது கான்ஸ்டன்ட். இப்போ மேலே பாருங்கள், இந்த ரெண்டு வேவை ஆட் பண்ணால் என்ன வரும்னா எனக்கு ஒரு புது வேவ் வரும். அது எப்படி இருக்கும்னா 0 ஆரம்பிக்காது, 5 ஆரம்பிக்காது, அது ஒரு புது ஆங்கிளில் ஆரம்பிக்கும். அது பேர் தான் என்னதுன்னா தீட்டா. அது பேர் என்னதுன்னா நம்ம எடுத்துக்கலாம், வி கேன் டேக் இட் அஸ் இதோட வேல்யூ தான் தீட்டா. இதோட ஆம்ப்ளிடியூடு ஏவும் கிடையாது பியும் கிடையாது, அது கேபிட்டல் ஏன்னு நான் எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்துக்கிட்டா எனக்கு ஒரு புது கான்ஸ்டன்ட் தானே வருதுன்னு அர்த்தம். அப்போ நான் என்ன எழுதிக்கிறேன்னா சைன் ஒமேகா டீயை அப்படியே எழுதிக்கிறேன். இந்த ஏ ப்ளஸ் பி காஸ் ஃபையை, இது ரெண்டும் ஒரு ஆம்ப்ளிடியூட், இது ரெண்டு ஆம்ப்ளிடியூட் சேர்ந்து எனக்கு ஒரு புது ஆம்ப்ளிடியூட் தானே கொடுக்குது. அது என்ன ஆம்ப்ளிடியூட், கேபிட்டல் ஏ, ஃபைன்னு இருக்குது. அப்போ எனக்கு புது ஆங்கிள் தானே வரப்போகுது, அது என்னது காஸ் டீட்டான்னு போடலாம். அப்போ ஏ காஸ் டீட்டான்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் இதில் வந்து என்ன இருக்குது நம்மளுக்கு மீதி, பி சைன் ஃபைன்னு இருக்குல்ல, இந்த பி சைன் ஃபை இன்டு காஸ் ஒமேகாட்டின்னு இருக்குது. அப்போ இதுவும் ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ இந்த கான்ஸ்டன்ட் தானே மாறணும், பி சைன் ஃபையை பிக்கு பதிலாக என்ன வரும் ஆம்ப்ளிடியூடு ஏன்னு வரப்போகுது. அப்போ ஏன்னு போட்டுக்க போகிறேன்,
சைன் ஃபைவ்க்கு பதிலாக சைன் டீட்டானு வரப்போகுது. ஏன்னா நியூ ஆங்கிள் தானே வந்திருக்கு இந்த இதில். அப்போ காஸ் ஒமேகா டி அப்படின்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு சைன் ஏ சைன் ஒமேகா டி காஸ் டீட்டா ப்ளஸ். அப்போ இதை பார்த்தா என்ன இருக்குன்னா, ஏவை காமனாக வெளியெடுத்துடலாம். ஏ இன்டு சைன் ஒமேகா டி காஸ் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டா இன்டு காஸ் ஒமேகா டி. இதை பார்த்தா சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி மாதிரி ஃபார்முலா இருக்குது. அப்போ என்ன எழுதலாம் நம்ம இதுக்கு பதிலாக? அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் சைன் ஆஃப் ஒமேகா டி ப்ளஸ் டீட்டான்னு எழுதலாம். இதுதான் இன்டர்ஃபரன்ஸ் பிட்வீன் டூ வேவ். இதை நீங்கள் லெவன்த்து ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கீங்க. லெவன்த் ஸ்டாண்டர்ட்லேயே இந்த டெரிவேஷன் இருக்கும், ரைட்? இந்த டெரிவேஷனை யூஸ் பண்ணி நான் ஆம்ப்ளிடியூடு கண்டுபிடிக்க போகிறேன். ஆம்ப்ளிடியூடுக்கு ஃபார்முலா என்னது அப்படின்னு கேட்டோன்னா, ரிசல்டன்ட் வேவோட ஆம்ப்ளிடியூடு ஏ. அப்போ ரூட் ஆஃப் வேவ் ஒன்னோட ஆம்ப்ளிடியூடு ப்ளஸ் வேவ் டூவோட ஆம்ப்ளிடியூடு ப்ளஸ் டூ ஏபி காஸ் ஃபை அப்படின்னு வரும். இது என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டோன்னா, ரிசல்டன்ட் ஆஃப் பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டார் அடிஷன் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதோட ஃபார்முலா தான் இது, சரிங்களா? ஓகே, வித் திஸ் இப்போ இன்டென்சிட்டி கண்டுபிடிக்க போகிறேன். இன்டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த ஆம்ப்ளிடியூட். இன்டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வாட்டர் ஸ்கொயர் ஆஃப் த ஆம்ப்ளிடியூட். இது வந்து ரிசல்டன்ட் வேவோட ஆம்ப்ளிடியூடு. அப்போ அதோட இன்டென்சிட்டியை நம்ம என்ன எழுதலாம்? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிக்கிட்டிங்கன்னா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி காஸ் ஃபைன் வரும். இன்டென்சிட்டி அப்போ இதுக்கு பதிலாக இன்டென்சிட்டி ஐன்னு போடலாமா? இப்போ ஏ ஸ்கொயருக்கு பதிலாக என்ன போடலாம்? ஏ ஸ்கொயருக்கு பதிலாக ஐ ஒன்னு போடலாம். பி ஸ்கொயருக்கு பதிலாக ஐ டூ. எப்படி? இன்டென்சிட்டி இஸ் ப்ரொபோஷனல் ஸ்கொயர் ஆஃப் த ஆம்ப்ளிடியூட். அப்போ இது வேவ் ஒன்னோட இன்டென்சிட்டி, இது வேவ் டூவோட இன்டென்சிட்டி ப்ளஸ் டூ ரூட் ஐ ஒன் ரூட் ஐ டூ காஸ் ஃபை அப்படின்னு வரும், ரைட்டுங்களா? காஸ் ஃபை ஃபை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான்டா. இதுதான் இன்டென்சிட்டியோட ஃபார்முலா. இன்டென்சிட்டி ஐ ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? ரெண்டு வேவ் இன்டர்ஃபியர் ஆன பிறகு நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்றது. இதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் என்ன கண்டிஷன்? கன்ஸ்ட்ரக்டிவ்னா என்ன சொல்லியிருக்கேன், பிரைட்டான இது வந்தால் தான் கன்ஸ்ட்ரக்டிவ், அதாவது ஆட் ஆகுதுன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்லுவோம். இன்டர்ஃபரன்ஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸுக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி உங்களுக்கு தெரியும், என்ன அது? ஐ ஒன் ப்ளஸ் ஐ டூ ப்ளஸ் டூ ரூட் ஐ ஒன் ஐ டூ காஸ் ஃபை அப்படின்னு தெரியும். அப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இருக்கும்? மேக்ஸிமம் இருக்கணும். மேக்ஸிமம் இருக்கணுமா இல்லையா? மேக்ஸிமம் எப்போ இருக்கும்? இந்த இட காஸ் ஃபையோட வேல்யூ ஒன்று வரணும். எப்போ வரும்? அப்போ ஃபை ஜீரோவாக இருக்கும்போது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் வரும். அப்போ நம்ம என்ன எழுதலான்னா, வி கேன் ரைட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அதாவது இந்த ஃபை தான் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கணும்? ஜீரோவாக இருக்கணும், இல்லை டூ பையாக இருக்கணும், இல்லை ஃபோர் பையாக இருக்கணும், இல்லை கோஸ் ஆன் லைக் திஸ். அப்போ இது ஒன்று தெரிஞ்சிருச்சு. சரி, அப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸுக்கான இது என்னன்னா, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இது இந்த வேல்யூ இருக்கணும். பாத் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கணும்? பாத் டிஃப்ரென்ஸ், பாத் டிஃப்ரென்ஸ்னா எவ்வளோ இருக்கணும்? அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குப்பா. என்னது அப்படின்னு கேட்டோம்னா, டெல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பாத் டிஃப்ரென்ஸ் தான் டெல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாம்டா பை டூ பை இன்டு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் டெல் ஃபை. ஃபையும் ஃபையும் இனிஷியல் ஃபேஸையும் மைனஸ் பண்ணால் டெல் ஃபைன்னு சொல்லிக்கலாம். இதுதான் அந்த ஃபார்முலா. இதில் இருந்து ஒன் மார்க் குஸ்டினோ இல்லைனா டூ மார்க் குஸ்டினோ கேட்கறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்கோங்க இந்த ஃபார்முலா. பாத் டிஃப்ரென்ஸ் இப்போ நான் என்ன பண்ணாலும் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணுவோமா? டெல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாம்டா பை டூ பை இன்டு ஜீரோ என்ன வரும்? ஜீரோன்னு வரும். அப்போ பாத் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? ஜீரோன்னு வந்துடுச்சு. சரி, அடுத்தது டூ பையை சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம் என்ன வரப்போகுது. டெல் எக்ஸ் ஈக்குவல் டு லாம்டா பை டூ பை இன்டு டூ பை. டூ பை டூ பை கேன்சல் ஆகிட்டுன்னு வரும் லாம்டா. அப்போ ஃபஸ்ட்டு ஜீரோ வருது, அடுத்தது லாம்டா வருது. அடுத்தது டெல் எக்ஸ் ஈக்குவல் டு லாம்டா பை டூ பை ஃபோர் பையை போடுவோம். ஃபோர் பை அப்போ என்ன வரும்? இங்கே டூ வரும், இங்கே வரும். அப்போ என்ன வரும்? டூ லாம்டா வரும்.
ஓ, அப்போ பாத் டிஃபரன்ஸ் எவ்வளோ வரும்னா, என்னது 0, λ, 2λ அப்படின்னு போயிட்டே இருக்குமா நம்மளுக்கு? அதை தான் இங்கே பார்க்க போகிறோம் நம்ம. ஓகேவா? அப்போ 0, λ, 1λ, 2λ, 3λ அப்படின்னு போயிட்டே இருக்கும். விச் இஸ் நத்திங் பட் n λ. அப்போ பாத் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸுக்கு n λ இருக்குது. உனக்கு இதுதான் தேவைப்படும். இதுக்கு எனக்கு டிக்கி டேக்அவே இது மட்டும்தான் நீங்கள். அப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸுக்கு பாத் டிஃப்ரென்ஸ் எவ்வளோனா n λ. நோட் இட் டவுன், இதுதான் முக்கியம். இப்போ டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் போக போகிறோம். டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் எப்போ வரும்? டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸுக்கு ஃபையோட வேல்யூ மினிமமாக வரணும். மினிமம்னா என்னது? காஸ் 180 என்னது? -1. காஸ் 180 -1. ஏன்னா நம்மளோட இன்டென்சிட்டியோட ஃபார்முலா என்னதுன்னா, ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி ஈக்குவல் டு I1 + I2 + 2√I1 √I2 cos φ போட்டோம். அப்போ இது நெகட்டிவாக இருந்ததுனா தானே மினிமமாக இருக்கும் டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். 180 டிகிரி வித்தியாசம் இருக்கணுமா இல்லையா? அப்போ இதில் அதான் அதை வேல்யூ. அப்போ ஃபையோட வேல்யூ என்ன இருக்கணும்? ஃபேஸ் டிஃப்ரென்ஸோட வேல்யூ பை இருக்கணும். அப்புறம் இதோட ரிப்பீட் பண்ணுங்கள், என்ன வரும்? 3π, ரைட்? பை 3π தானே வரும். எஸ், பை, 3π, 5π, 7π எக்ஸட்ரா அப்படின்னு போயிட்டே இருக்கும். மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம்? δx = λ/2π × Δφ ஃபார்முலாவை பையை ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும், 3π சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும், 5 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். அதை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா, பாத் டிஃப்ரென்ஸ் δx = சி, இந்த ஈக்குவேஷன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், அதோட இந்த ஈக்குவேஷன் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். இது பேர் என்னது? ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். இது பேர் என்னது? பாத் டிஃப்ரென்ஸ், ரைட்? அப்போ டெல்எக்ஸோட வேல்யூ எவ்வளோ வரும்னா, n + 1/2 × λ அப்படின்னு வரும். இதை எல்சியம் எடுத்தால் 2n + 1λ/2 கொடுத்துருப்பாங்க. இதுதான் என்ன கண்டிஷன்? டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸோட கண்டிஷன் இது. சரி, இங்கே ப்ளஸ் இருக்கணுமா? ஏன் இருக்கலாமே, மைனஸும் இருக்கலாம். n − 1/2λ இருக்கலாம், 2n − 1λ/2 எல்லாம் ஒன்று தான், ரைட்? எது போட்டாலும் ஒன்று தான் உங்களுக்கு டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸோட கண்டிஷன். இது வரும். அடுத்தது Imax. மேக்ஸிமம்னா என்னது? இப்போ நம்ம கண்டுபிடிச்சோமே, இது மினிமம். இது இப்போ நம்ம கண்டுபிடிச்சது என்னது? ஐ மினிமம் கண்டுபிடிச்சிருக்கோம், ஐ மேக்ஸிமம். ஒன்று போன டாப்பிக்கில் ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண உனக்கு ஒரு ஆன்சர் வரும். அது என்னதுன்னா, Imax / Iminimum = ஒரு ரேஷியோ வரும். என்னதுன்னா, a + b, அதாவது a + b² / a - b² ஏன்றது ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேவ், bன்றது ஆம்ப்ளிடியூட் ஆஃப் செகண்ட் வேவ், இதை மாதிரி ஒரு ஆன்சர் வரும். சரிங்களா? இதோட நம்ம நிறுத்திப்போம். இந்த டாபிக் ஓவர். இந்த டாபிக் வந்ததுன்னா நம்மளுக்கு லக்கு, இல்லைனா எது வரப்போகுது நம்மளுக்கு? 99% யூ ஆர் கோயிங் டு கெட் த நெக்ஸ்ட் டாபிக் கால்ட் அஸ் வாட் டாபிக் அது? இது நம்ம நம்பர் பார்த்துக்கிறேன், 5. நம்ம 5th க்வெஸ்சன் பார்த்தோம். பார், நவு கம்ஸ் 6th க்வெஸ்சன். என்னதுன்னா, யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பீரிமெண்ட், ரைட்? நான் இதை இன்டெப்தாக நடத்தலான்னு நினச்சானா டைம் இல்லை. நம்ம நிறைய நான் வீடியோ பெரிய வீடியோவாக போச்சுன்னா நல்லா இருக்காது. யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பீரிமெண்ட் அதை பார்க்க போகிறோம். இந்த யங்ஸ் டபுள் ஸ்லிட்டில் சார் டெரிவேஷன் டிலீட்டட் ஆக்சுவலாக, ஆனால் ப்ராப்ளம் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்போ என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட் எடுத்த உடனே டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. இதுதான் அந்த ஸ்லிட்டு. இங்கே ஒரு ஸ்லிட் இருக்குது, இங்கே ஒரு ஸ்லிட் இருக்குது, ஓட்டை இருக்குது. இந்த ஒரு ஓட்டையிலேருந்து லைட் வருது, ரைட்? லைட் இதில் பட்ட உடனே இப்படி வரும், வேவ்ஸாக வரும். இதில் பட்ட உடனே இதிலிருந்து ஒரு வேவ்ஸ் வரும், இதிலிருந்து ஒரு வேவ்ஸ் வரும். ரெண்டுமே ஒரு ஸ்க்ரீனில் பட்டு இன்டர்ஃபியர் ஆகும் இந்த இடத்துல. அதை தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கேருந்து இதிலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோன்னா ஸ்மால் டி. அது பேர் தான் ஸ்லிட்டோட டிஸ்டன்ஸ், ரைட்? ஏய், அடுத்தது இந்த வேவ்ஸ் எல்லாம் போய் இன்டர்ஃபியர் ஆகுது. இந்த சென்டர் பாயிண்ட்டு தான்
ஒரு சென்டர் பாயிண்ட் ஓன்னு எடுத்துக்கிறோம். இந்த பாயிண்ட்ல இன்டர்ஃபியர் ஆகுதுன்னு வச்சுக்கோ, அந்த பாயிண்ட்டை பின்னு வச்சுப்போம். இந்த ரே இப்படி ஒன்று போகும். லெட்ஸ் ட்ரா இன் இன் டிஃப்ரெண்ட் கலர். ஒரு ரே இப்படி போகுதா, ரைட்? அந்த ரேயோட வேவ் இப்படி தான் இருக்கும், வேவ். ஓகே, இப்படி போகுது. இன்னொன்று ஒரு ரே கீழே இருந்து ஒரு ரே போகும், அந்த ரே இங்கேருந்து இங்கே இன்டர்ஃபியர் ஆகுது, அப்போ இதுவும் ஒரு வேவ். இதோட பாத் டிஃப்ரென்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாத் டிஃப்ரென்ஸ்னால் என்னன்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும். சீயர் இப்போ இங்கேருந்து இங்கே போச்சு, இது ஒரு வேவ். ஒன் லேம்டா, டூ லேம்டா, டூ அண்ட் ஆஃப் லேம்டா. இது என்ன லேம்டா? பாத் பாத் லென்த். இது பேர் என்னது? பாத் லென்த். ஒன்று ஒன்று இப்படி போகுது. அது என்னன்னா ஒன் லேம்டா, டூ லேம்டா, த்ரீ லேம்டா, 3.5 லேம்டான்னு இருக்கு. அப்போ பாத் டிஃப்ரென்ஸ் எவ்வளோனா 3.5 மைனஸ் 2.5 ஒன் லேம்டான்னு வரும். புரியுதுங்களா? அப்போ பாத் டிஃப்ரென்ஸ்னால் என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? ஓரளவுக்கு ஐடியாவை காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே சார், இப்போ இதை டெரிவேஷன்லாம் படிக்க எனக்கு டைம் இல்லை சார். எனக்கு அதை நான் என்ன படிக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐ கிவ் யூ த க்ளூ ஹியர், ரைட்? ஃபஸ்ட்டு திங், பாத் டிஃப்ரென்ஸ் தெரியணுடா உங்களுக்கு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட பாத் டிஃப்ரென்ஸ் என்ன, எவ்வளோ? இதோட பாத் டிஃப்ரென்ஸ் வி கேன் டேக் இட் அஸ் பாத் டிஃப்ரென்ஸ் டெல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் டி பை கேபிட்டல் டி இன்டு ஒய். சார் ஸ்மால் டி எது சார் கேட்கணும். இதோ இது இதுதான் ஸ்மால் டி. இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது கேபிட்டல் டி, இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது ஸ்மால் ஒய். ஒய் ஆக்சிஸ் டைரக்ஷன் இருக்கிறதுனா ஒய்ன்னு எடுத்துக்கிட்டேன். இதுதான் பாத் டிஃப்ரென்ஸ் ஃபார் வாட், டபுள் ஸ்லிட். சப்போஸ் உனக்கு ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா நீ அட்டன் பண்ணு, இதை எழுதி வச்சுனா ஃபார்முலா எழுதி வச்சுனா ஒன் மார்க் வரும். அதுக்கான ஐடியா டெல்எக்ஸ் பாத் டிஃப்ரென்ஸ் எழுதிக்கோ. இப்போ இந்த பாயிண்ட் பி கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸாக இருந்ததுன்னா என்ன சார் பண்ணுறது? இந்த பாயிண்ட் பி கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸாக இருந்ததுன்னா, சி ஃபார் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸுக்கு பாத் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ நம்ம போனதில் தான் பார்த்தோம். ஃபார் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் பாத் டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு என் லேம்டா, ஃபார் டபுள் ஸ்லிட்டு விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் டி பை டி இன்டு ஒய்ஏ. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதலாம், ஒய் ஈக்குவல் டு என் லேம்டா கேபிட்டல் டி பை டின்னு வரும். இதுதான் அது பிரைட்டான இது. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன மாதிரி வேவ் வந்திருக்கும்னா, கன்ஸ்ட்ரக்டிவ் உங்களுக்கு டபுள் ஸ்லிட்டில் இருக்க பேட்டர்ன் இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கும், இப்படி இப்படி இப்படின்னு ஈக்குவலாக இருக்கும் இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன், கரெக்டா? அப்படின்னா என்ன அர்த்தம், இது வந்து பிரைட்டு 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 பிரைட்டு, இது டார்க்கு 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 டார்க்குன்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இதெல்லாமே, சரியா? அப்போ இப்போ நம்ம பார்த்தது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸுக்கு பிரைட்டுன்னு அர்த்தம். இது சென்ட்ரலில் பிரைட்டாக இருக்கும். அடுத்த பிரைட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபஸ்ட்டு பிரைட்டுன்னு சொல்லுவோம். ஒய் ஒன் அதாவது ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் ஒய்வாக்கு என் வந்து எவ்வளோ, ஒன் லேம்டா டி பை டின்னு போடுவோம். ஒய் டூக்கு டூ லேம்டா டி பை டின்னு போடுவோம். ஒய் த்ரீக்கு அப்படி போயிட்டே இருக்கும் த்ரீ ஃபோர் ஃபைவ்னு. இது பேர் தான் ஃபஸ்ட்டு மேக்ஸிமா, செகண்ட் மேக்ஸிமா, தேர்ட் மேக்ஸிமான்னு. உனக்கு ப்ராப்ளமே இது வரைக்கும் உனக்கு போடவே தெரியலனாலும் இந்த ஃபார்முலா எழுதி வச்சா உனக்கு மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இஸ் வி வில் கோ ஃபார் டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், இந்த டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸுக்கு பாத் டிஃப்ரென்ஸ் என்னது முதலாக தான் தெரியணும். போன டாப்பிக்கில் தான் பார்த்தோம் என்னது, என் லேம்டா இதுக்கு, அதுக்கு டார்க்குக்கு என் ப்ளஸ் ஒன் லேம்டா. அப்போ டெல்எக்ஸ் எவ்வளோனா என் ப்ளஸ் ஒன் ஒன் பை டூ, என் ப்ளஸ் ஒன் பை டூ லேம்டா which is equal to, இதோட பாத் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, ஸ்மால் டி பை கேபிட்டல் டி இன்டூ ஒய். அப்போ ஃபார் டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ஒய் ஈக்குவல் டு இந்த என் ப்ளஸ் ஒன் பை டூ இன்டு ப்ளஸ்ஸும் போடலாம் மைனஸும் போடலாம்னு சொல்லியிருக்கேன், கேபிட்டல் டி பை ஸ்மால் டி, அவ்வளோதான். என்னு ஒன்று போட்டானா என்ன அர்த்தம், என்னு ஒன்று போட்டால் ஒய் ஒன்றுன்னு அர்த்தம், என்னோட வேல்யூ டூ போட்டால் ஒய் டூன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு
என்னது இது பேர், ஃபர்ஸ்ட் மினிமா, செகண்ட் மினிமா, தேர்டு மினிமான்னு போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஓகே, இது இது பார்த்தாச்சு. இன்னும் ஒரு ஃபார்முலா என்ன இருக்குன்னா, அதை மட்டும் பார்த்துட்டோன்னா நீங்களே போட்டுடலாம் ப்ராப்ளம்ஸ்லாம். ஓகே, மார்க்ஸ் நிறையா ஸ்கோர் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல நான் எதுக்கு இடம் இருக்குது ஃபில் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இதோ இதோ ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். இது வந்து ஃபார்முலாவாக சேர்த்துக்கவே கூடாது நீங்கள். இது என்ன ஒரு ஃபார்முலா, ஆனால் இது மனப்பாடம் பண்ண தேவையில்ல. இதிலிருந்து நீங்கள் இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதுவும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இது வந்துடும். மூணாவது என்னன்னா பீட்டா. பீட்டானா என்னது? ஃப்ரிஞ்ச் வித், ஃப்ரிஞ்ச் வித், அதாவது என்னன்னா விஐடி. ஓகே, இதோட டிஸ்டன்ஸ், அதாவது இந்த மினிமாக்கும் இந்த மினிமாவோட டிஸ்டன்ஸையும் மைனஸ் பண்ணால் எனக்கு ஒரு திக்னஸ் வரும் தெரியுமா? அதுதான் என்னது பீட்டா ஃப்ரிஞ்ச் வித். அதோட ஃபார்முலா என்னது அப்படின்னு கேட்டேன்னா, இந்த பாத் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலாவை மனப்படம் பண்ணீங்களா, இது ஒன்று தான் மனப்படம் பண்ணணும், வேற எதுவும் மனப்படம் பண்ணக்கூடாது. இப்போ பீட்டா ஸ்மால் டி பை டி இருக்கா, அது அதை நம்ம என்ன பண்ணலாம், இன்வர்ஸ் பண்ணுங்க. கேபிட்டல் டி பை ஸ்மால் டி. ஒய்யை தலைகீழே போட்டால் என்ன வரும், லாம்டான்னு வரும், அவ்வளோதான்டா. அப்போ நீ இந்த சாப்டரில், இந்த யங்ஸ் மாடுலஸில் நீ என்ன படிக்கணும், பாத் டிஃப்ரென்ஸ். இந்த ஒரே ஒரு ஃபார்முலா படிச்சிங்கன்னா, இந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவை நான் ஷார்ட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு கற்றுக் கொடுத்துட்டேன். ஓகே, கேன் யூ டூ, ஐ திங்க் யூ கேன் ஈஸிலி டூ திஸ் ரைட். இந்த ஷார்ட்கட் மெத்தடை ஞாபகம் வச்சுக்கோங்க. பீட்டா அப்படியே இதோட தலைகீழே, ஸ்மால் டினா இது கேபிட்டல் டி. ஒய்யை தலைகீழே திருப்பி போட்டால் என்ன வரும், லேம்டா வரும். சி, இதான ஒய், கேபிட்டல் ஒய்யு. இதை தலைகீழே போட்டால் என்ன வரும், லேம்டா மாதிரி வரும். ஓகே, அதை தான் நான் சொன்னேன். சரி, இப்போ இன்னும் ஒரே ஒரு டாபிக் தான் இருக்கு. என்ன டாபிக்? டைஃப்ராக்ஷன் ஆர் சிங்கிள் ஸ்லிட் டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் பார்க்க போறோம். சரி, என்ன சார் இதுனா சிங்கிள் ஸ்லிட், இது பேர் என்ன? அது சிங்கிள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். ஒரே ஒரு ஸ்லிட் தான் இருக்கும். அதுக்கு டயக்ராம் நான் ஃபர்ஸ்ட் வரையறேன். ஒரு சிங்கிள் ஸ்லிட் இப்படி இருக்கு, அதுல ஒரே ஒரு ஓட்டை தான் இருக்குது. இது இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய ஓட்டை இருக்கு. அதோ இப்ப நீ பண்றது சரியா? அதோ நீ பண்றது சரியே இல்ல. சரி, ஓகே, இந்த ஓகே கவனிங்க. இந்த ஸ்லிட் இருக்குல்ல, இந்த ஸ்லிட் வழியா லைட் வருது ரைட். இந்த பக்கம் வேவ்ஸா வந்து இந்த பக்கம் லைட் வருது. இது வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்கிரீன்ல கேப்சர் ஆகுது, ஒரு ஸ்கிரீன்ல. அது என்ன மாதிரி பேட்டர்ன் வருது அப்படின்னு கேட்டோம்னா, இதுக்கு நடுவில் நேராக இருக்குல்ல இந்த சென்ட்ரல் பாயிண்டில் பிரைட்டான இன்டர்ஃபரன்ஸ் வருதுடா. எப்படி இருக்குன்னா பிரைட்டாக இருக்குது, இந்த இடத்துல வெளிச்சம் நிறைய இருக்குது. அதுதான் சென்ட்ரல் மேக்சிமான்னு சொல்லுவோம். இது பேர் என்னன்னா சென்ட்ரல் மேக்சிமா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது கொஞ்சம் டார்க்கு நிறைய அப்படி வருது, அடுத்தது பிரைட் வருது, அடுத்தது டார்க் வருது, அடுத்தது பிரைட் வருது. ஆனால் இதில் என்ன நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்னா, இதோட விட்த் வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகிட்டே இருக்குது பாருங்கள். முதல்ல அதிகமாக இருந்தது, அடுத்தது கம்மியாச்சு, அடுத்தது இன்னும் கம்மியாகுது. தெரியுதுங்களா ரைட்? அதாவது எப்படி இருக்குன்னா, அந்த வேவ் ஃபார்மேட் எப்படி இருக்குதுன்னா, யூ கேன் சே லைக் திஸ் முதல்ல ஃப்ரிஞ்சு விட்த் இப்படி இருந்தது, அடுத்தது இப்படி இருக்குது, அடுத்தது இப்படி இருக்குது, இங்கே இங்கே இப்படி இருக்குது, இங்கே விடுத்துருக்குது. இதுதான் இன்டென்சிட்டி. இது வந்து என்ன இது, இது இந்த எக்ஸ் ஒய் ஆக்சிஸில் இருக்கிறது என்னதுன்னா இன்டென்சிட்டி, இன்டென்சிட்டி. இதை மாதிரி இருந்தது. இது பேர் தான் டைஃப்ராக்ஷன். சார் இதில் என்ன சார் இதுக்கெல்லாம் டெரிவேஷன் இருக்குதா இல்லையா? இதுக்கு ஒன்று இருக்குதுப்பா. இதுக்கும் நான் ஃபுல் எக்ஸ்பிரிமெண்ட்டை நான் சொல்லி கொடுக்காம ஷார்ட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறத மட்டும் சொல்கிறேன். இந்த டயக்ராம் போட்டிருவீங்க, இந்த இன்டர்ஃபரன்ஸ் டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் போட்டிருவீங்க, இதுதான் டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன். ஆஃப்டர் திஸ் பேட்டர்ன் வாட் வி ஆர் கோயிங் டு டூ? இதுக்கும் என்ன பண்ணணும், பாத் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். பாத் டிஃபரன்ஸ் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு என்ன பாத் டிஃபரன்ஸ் எவ்வளோனா ஏ சைன் டீட்டான்னு சொல்லணும். ஓகே, அதுனா சார் ஏனா என்ன, டீட்டானா? அடுத்தது அதான் கேட்கணும், நீங்களே கேட்கணும் அதை. இப்போ என்னன்னு கேட்டால், இந்த இடத்துல தான் அந்த பாயிண்ட் பி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்லிட்டிலிருந்து மூணு ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கிறவங்க, இந்த ஸ்லிட்டு விட்த் வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன். இந்த ஸ்லிட் விட்த் ஏ,
இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் போகிறத ஆங்கிள் டீட்டான்னு எடுத்துக்கிறேன். ஐ எம் கோயிங் டு டேக் அஸ் டீட்டா. அப்போ இதுதான் அந்த ஏ சைன் டீட்டா. பாத் டிஃப்ரென்ஸ் என்ன அது? ஏ சைன் டீட்டா. சைன் டீட்டா கேன் பி அப்ராக்சிமேட்டட் அஸ் ஏ டீட்டா. அப்போ பாத் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? ஏ டீட்டா. அப்போ இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு பாத் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? ஏ டீட்டா. ஒன்று. ரெண்டாவது இப்போ பார்க்க போகிறோம். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்ரக்டிவ் கண்டிஷன் பார்க்கணுமா இல்லையா? லெட் ஸ்டார்ட் அபவுட் ஃபஸ்ட்டு டெஸ்ட்ரக்டிவ் போகிறேன். டெஸ்ட்ரக்டிவ், டெஸ்ட்ரக்டிவ்க்கு என்ன சார் பண்ணுறது? பாத் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னா, அங்கே என் லேம்டா போட்டோம் நேபருக்கா, கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டென்ஷன் என் லேம்டா போட்டோம், ஆனால் இங்கே டெஸ்ட்ரக்டிவ்க்கு என் லேம்டா போடணும் நேபர் வச்சுக்கோங்க. என் லேம்டா ஈக்குவல் டு ஏ டீட்டா. அப்போ டீட்டா ஈக்குவல் டு என்ன வரும்? என் லேம்டா பை ஏ. இதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸோட டீட்டாவோட வேல்யூ. டீட்டாவோட வேல்யூ இந்த வேல்யூ இருந்ததுன்னா அந்த இடத்துல பாயிண்ட் பி என்ன இருக்கும்? கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கும்னு அர்த்தம், டெஸ்ட்ரக்டிவாக இருக்கும்னு அர்த்தம். அடுத்தது கன்ஸ்ட்ரக்டிவ், அடுத்தது என்னன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படி இந்த பாயிண்ட் பியில் எங்கே வரப்போகுது அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு என்னன்னா பாத் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ போடணும்னா என் பிளஸ் ஒன் பை டூ இன்டூ லேம்டா, என் பிளஸ் அரை லேம்டா, ரைட், விச் இஸ் ஈக்குவல் டு பாத் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? ஏ டீட்டா. அப்போ டீட்டா எவ்வளோ? என் பிளஸ் ஒன் பை டூ பிளஸ் ஆர் மைனஸ் போடலான்னு சொல்லியிருக்கேன், டிவைடட் பை ஏ, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இது ரெண்டாவது ஃபார்முலா, கன்ஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்ரக்டிவ் போட்டாச்சு. அடுத்தது என்ன பார்க்கணும்? ஃப்ரிஞ்ச் விட்த் பார்க்கணும். அதானே பார்த்தோம் நம்ம போன எக்ஸ்பெரிமெண்ட்டில், ஃப்ரிஞ்ச் விட்த் ஒன்று பார்க்க போகிறோம். ஃப்ரிஞ்ச் விட்த்தோட ஃபார்முலா என்னதுன்னா டூ டீட்டா. இந்த அதாவது இதோ இது இதோட விட்த்து இதோ எப்படின்னு கேட்டேன்னா, இந்த ஒரு வேறு கலரில் போடலாமா? எஸ் இதோ இங்கே, இங்கேருந்து இது வரைக்கும் ஒன்று, இங்கேருந்து இது வரைக்கும் ஒன்று. அப்போ இதோட வேல்யூ டீட்டானா, இதோட வேல்யூ டீட்டா. அப்போ டோட்டல்னா அது டூ டீட்டா, அவ்வளோதான்டா முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தோம்? இங்கே என்ன இருக்குது? டார்க் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? டார்க் இருக்குது. அப்போ ரெண்டு டார்க்கை ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன வரும்? ஃப்ரிஞ்ச் விட்த் வரும். அப்போ இதுதானே டார்க்கு, கன்ஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்ரக்டிவ் இதானே டார்க்கு. அப்போ இதுதான் டார்க்கு, இதோட ஃபார்முலாவை போடணும். அப்போ என் லேம்டா பை ஏ ப்ளஸ் என் லேம்டா பை ஏ என்ன வரும்? டூ என் லேம்டா பை ஏ, அவ்வளோதான். இதுதான் என்னது? பீட்டாவோட வேல்யூ. அப்போ நம்ம எல்லாத்தையும் பார்த்தாச்சுப்பா. இந்த இப்போ சப்போஸ் டைஃப்ராக்ஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா உனக்கு எக்ஸ்பிரிமெண்ட்டோட கதை முழுசாக தெரியுதோ இல்லையோ இதை எழுதி வச்சுட்டு வந்துட வேண்டியதுதான். டயக்ராம் போடு, பாத் டிஃப்ரென்ஸை எழுது, டெஸ்ட்ரக்டிவுக்கு எழுது, கன்ஸ்ட்ரக்டிவுக்கு எழுது, ஃப்ரிஞ்சு விட்த்தை எழுது, முடிஞ்சு போச்சு. சென்ட்ரல் அது ஃப்ரிஞ்சு விட்த்னு சொல்லக்கூடாது, சென்ட்ரல் ஃப்ரிஞ்சு விட், சென்ட்ரல் ஃப்ரிஞ்சு வித். ஏன்னா இது சென்ட்ரலில் மட்டும்தான் நம்ம மற்றதெல்லாம் ஃப்ரிஞ்சு வித்து வேரி ஆகும். இது முடிஞ்சு போச்சுப்பா. ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஈஸிலி. அண்ட் ஸ்டில் ஒன் மோர் குவஸ்டின் இஸ் ஜேர். என்னது அப்படின்னு கேட்டான், இது ஏன் சார் இன்டென்சிட்டி மாறிக்கிட்டே இருக்குது? இன்டென்சிட்டி ஏன் மாறிக்கிட்டே இருக்குது? அதுதான் அதுக்கான குவஸ்டின். இப்போ அதுக்கான குவஸ்டின் என்னதுன்னா, இதுதான் அந்த ஸ்லிட்டு. ஸ்லிட்டு விட்த் எவ்வளோ? ஸ்மால் ஏ. இப்போ இந்த ஸ்லிட்டு விட்த்தை நான் பாதியாக ஆக்குறேன்டா, அதாவது பாதியாக ஆக்குறான், லேம்டா பை டூ லேம்டா பை டூன்னு போட்டுக்கிட்டேன்னா, ஃபார் எவ்ரி பார்ட்டிக்கல் இது ஏ இது எம் இது பின்னு வச்சுக்கோயா, ஏஎம்ல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டிக்கலும் இந்த இடத்துல இன்டர்ஃபரன்ஸ் பண்ணும்போது அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பார்ட்டிக்கல் என்ன பண்ணோம்னா அதுக்கு அவுட் ஆஃப் ஃபேஸில் இங்கே ஒரு இன்டர்ஃபரன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி கேன்சல்ஸ் ஆகும். அப்போ எவ்ரி கான்ட்ரிபியூஷன் பை ஏஎம் வில் பி கேன்சல்டு பை contribution by BM. அப்போ இந்த இடத்துல இன்டென்சிட்டி என்ன வரும்? ஜீரோ இன்டென்சிட்டி வரும். ஜீரோ இன்டென்சிட்டி வரும். என்ன சார் ஜீரோ இன்டென்சிட்டி? அப்போ ஆமாம், இந்த சென்ட்ரல் பிரைட்டுக்கு அப்புறம் இங்கே டார்க் வருதுல்ல, அதை மாதிரி வருது, ரைட். அதான் முதல் கண்டிஷன். இப்போ இந்த ஸ்லிட் விட்த்தை நான் முதல்ல ஏ பை டூ ஏ பை டூன்னு பிரிச்சுக்கிட்டதுனால அது இதோட கான்ட்ரிபியூஷன் இதோட கான்ட்ரிபியூஷன் கேன்சல் ஆகிடுது. இப்போ அதே ஸ்லிட் விட்த்தை நான் மூணாக டிவைட் பண்ணுறேன், இது ஏ பை த்ரீ இது ஏ பை த்ரீ இது ஏ பை த்ரீ, கரெக்டா? இந்த இடத்துல ஸ்க்ரீன் வைக்கும்போது த
the contribution made by, let's say, this is AB, this is M, this is N. The contribution made by AM is out of phase. அதாவது அவுட் ஆஃப் ஃபேஸ்னா என்ன அர்த்தம்னா கேன்சல் ஆகிறதுக்கு ரெடி. இஸ் அவுட் ஆஃப் ஃபேஸ் வித், அவுட் ஆஃப் ஃபேஸ் வித் கான்ட்ரிபியூஷன் பை எம்என்ஆர் என்பி. எம்என்ஆர் கான்ட்ரிபியூஷனில் அவுட் ஆஃப் ஃபேஸில் இருக்கும். அப்போ இது ரெண்டுத்தோட இன்டர்ஃபரன்ஸும் என்ன பண்ணும், கேன்சல்ஸ் ஆகிடும் இது ரெண்டும். அப்போ இது மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்டர்ஃபரன்ஸ். அப்போ இதிலிருந்து இப்போ ஜன்னல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மூணு ஜன்னல் இருக்குது உன் கதவில், அதில் ரெண்டு கதவை மூடிட்டேன்னா டோட்டலாக மூணு ஜன்னலை திறந்து விட்டால் ஃபுல் வெளிச்சத்தில் சென்ட்ரலில் வரப்போகுது. அதில் ஒரு ஜன்னலை மூடிட்டேன், ரெண்டு ஜன்னலை மூடிட்டேன்னா ஒரே ஒரு ஜன்னலோட வெளிச்சம் வந்தால் கம்மியாக தானே இருக்கும். அதனால தான் அதோடய இன்டென்சிட்டி கம்மியாகிடும். எவ்வளோனா 4% தான் வரும் சென்ட்ரல் மேக்ஸிமம் கம்பேர் பண்ணும்போது. இப்போ ஸ்லிட்டை மூணாக பிரித்தேன், அதனால் சொன்னேன். இப்போ அதே ஸ்லிட்டை நான் நாலாக பிரிக்க போகிறேன், 1, 2, 3, 4. அப்போ இது என்ன வரும், A by 4. அப்போ எவ்ரி பார்ட்டிக்கல் ஹியர் வில் பி கேன்சல்ஸ் அவுட் பை திஸ் ஒன். இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும். எவ்ரி பார்ட்டிக்கல் இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ இன்டென்சிட்டி எவ்வளோ, 0, டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். அதாவது இதோ இங்கே வர்றது, இங்கே வர்ற டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். இப்போ மறுபடியும் 5 ஸ்ப்ளிட் பண்ணால் என்ன வரும், A by 5. அப்போ 5 விண்டோ உள்ள கதவில் 4 விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விண்டோவில் வர்ற வெளிச்சம் தான் வரும். அப்போ வெளிச்சம் வரும்போது என்ன ஒரு இன்டென்சிட்டி இன்னும் கம்மியாகும், கரெக்ட். அவ்வளோதான், இதுதான், திஸ் இஸ் த ரீசன் வை த இன்டென்சிட்டி கிராஜுவலி டிக்ரீசஸ், வேரியிங் இன்டென்சிட்டி வர்றதுக்கு இதுதான் காரணம். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இந்த டயக்ராம் இஸ் இம்பார்ட்டண்ட். அண்ட் ஹவு மெனி கொஸ்டின்ஸ் வி ஹவ் சீன் டோட்டலி, 7. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஒரே ஒரு கொஸ்டின், அதே கொஸ்டின் தான், இது ஒன்றும் கொஸ்டின் கிடையாது. டிஃபரன்ஸ் பிட்வீன் டைஃப்ராக்ஷன் அண்ட் இன்டர்ஃபரன்ஸ். இதை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா இந்த சாப்டரில் நீங்கள் ஃபுல் மார்க்கே எடுக்கலாம். ப்ராப்ளம் வந்ததுன்னா நான் சொன்ன இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் எத்தனை ஃபார்முலா, இந்த ஃபார்முலா, அதாவது டெல் எக்ஸ் பாத் டிஃபரன்ஸ் ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், மற்றதெல்லாம் நீங்களாக ஞாபகம் வச்சுக்கலான்ற மாதிரி நான் சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் உன் கையில் இருக்குது. டபுள் ஸ்லிட்டும் அதே மாதிரி தானே சொன்னேன், உங்கள் கையில் இருக்குது. ஓகே, அப்போ வேவ்ஸ் கஷ்டமா, பயங்கர ஈஸியான சாப்டர் வேவ்ஸ் தான், ரைட். ஃபுல் மார்க் எடுக்கலாம் அதில். ஓகே, ப்ராப்ளம் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஒரு 10 ப்ராப்ளம் போட்டு பாருங்களா, நீங்கள் தான் இதில் பெஸ்ட். ஓகே, சி யூ, பாய், ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.